திருநெல்வேலி மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழன் செக்குழுத்த செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் 149வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் மாநில மற்றும் மாவட்ட தலைவர் புளியரை ராஜா, மாநில பொதுச் செயலாளர் குருசாமி, மண்டல செயலாளர் கணபதியப்பன், மாவட்ட செயலாளர் சிவஞான பிள்ளை, மாவட்ட பொருளாளர் ஆறுமுகப்பிள்ளை, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் உலகநாதன், விழா ஒருங்கிணைப்பாளர் சுந்தர் மற்றும் முத்து ஆகியோர் இணைந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இது பற்றி மாநில மற்றும் மாவட்ட தலைவர் புளியரை ராஜா கூறியதாவது. திருநெல்வேலி மாவட்ட சார்பாகவும் மாநில சங்க சார்பாகவும் பகுதி முற்றுகின்ற புளியராஜா ஆகினார் மாநில தலைவர் என்ற முறையில் இன்று எங்களது அமைப்பைச் சார்ந்த நகரத்தைச் சார்ந்தவர்களுக்கும் 149வது ஐயாவின் பிறந்தநாள் விழாவை இந்திய மணிம மண்டபத்தில் சிறப்பாக அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பினால் அதிக அளவிலே கூட்டம் கூட்டி ஐயாவின் விழாவை சிறப்பான முறையிலே நடத்துவதற்கு ஒரு சில தடங்கள் இருப்பதால் நகரத்தில் உள்ளவர்களை மட்டும் அழைத்து முக்கிய பிரபலங்களை வைத்து இங்கே இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்ட நமது இனத்தைச் சார்ந்தவர்கள் மற்றும் அரசியல் கட்சி சார்பாகவும் இன்ன பிற அமைப்புகளைச் சார்ந்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த திருநெல்வேலி மாவட்ட சார்பாகவும் மாநில சங்க சார்பாகவும் பகுதி முற்றுகின்ற புளியராஜா ஆகினார் மாநில தலைவர் என்ற முறையில் இன்று எங்களது அமைப்பைச் சார்ந்த நகரத்தைச் சார்ந்தவர்களுக்கும் 149வது ஐயாவின் பிறந்தநாள் விழாவை இந்திய மணிம மண்டபத்தில் சிறப்பாக அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பினால் அதிக அளவிலே கூட்டம் கூட்டி ஐயாவின் விழாவை சிறப்பான முறையிலே நடத்துவதற்கு ஒரு சில தடங்கள் இருப்பதால் நகரத்தில் உள்ளவர்களை மட்டும் அழைத்து முக்கிய பிரபலங்களை வைத்து இங்கே இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்ட நமது இனத்தைச் சார்ந்தவர்கள் மற்றும் அரசியல் கட்சி சார்பாகவும் இன்ன பிற அமைப்புகளைச் சார்ந்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களும் தெரிவித்து 149வது பிறந்த நாள் வ.உ.சி. ஐயா அவர்களுக்கு மிகவும் போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்க வந்து நம்ம நாட்டுக்காக தனது சொத்துக்களை மட்டுமில்லாமல் அனைத்தையும் இழந்து தன்னுடைய வாழ்க்கையையும் இழந்து நாட்டுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் போராடி இருக்கிறார். அவரை எல்லாரும் இந்திய மக்கள் அனைவரும் நினைவு கூறத்தக்க ஒரு மிக அருமையான தருணம். அந்த தருணத்தை நாம் அவர்களை நினைவு கூறோம். பிறந்த நாள் விழாவுக்கு வந்திருக்கிறோம். வ.உ.சி. அவர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று வர்த்தகம் மூலமாக இந்தியாவை ஆட்கொண்ட பிரிட்டிஷ்காரர்களை வர்த்தக ரீதியாகவே கப்பல் ஓட்டி அவன் வர்த்தகத்தை ஸ்தம்பிக்க செய்தவர். இந்த கொரோனா காலத்தில் 6 மாதங்கள் மன உளைச்சலுக்கு நாம் ஆகிறோம். இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து அவரை இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கஷ்டப்படுத்தினாலும் தன் சொத்தை எல்லாம் இழந்து கப்பல் ஓட்டி ஆங்கிலேய அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க செய்த அவருடைய அடுத்த 150வது பிறந்த நாள் விழாவை இந்திய அரசு தமிழக அரசு பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்பது எல்லாருடைய நாட்டின் நவ புதல்வர் கப்பலோட்டிய தமிழர் செக்கழுத்த செம்மல் நம்ம சுதந்திர போராட்ட வீரர் தியாக செம்மல் ஐயா வ.உ.சி. அவர்களின் 149வது பிறந்த நாளை அவருடைய நினைவை போற்றும் வகையிலும் அவர் வழியிலே அனைவரும் நடந்து நமது நாட்டை மேம்படுத்த வேண்டும் என்ற நிலையிலும் இன்று அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்ட காலத்திலே வ.உ.சி. அவர்களைப் போல உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஈந்த பெருமகனார் எவருமே அந்த காலத்தில் கிடையாது. அவர் நினைத்திருந்தால் ஒரு கோடீஸ்வரராக வாழ்ந்திருக்கலாம். எனால் அவர் வீடே வக்கீல் பிள்ளை வீடு என்றுதான் பெயர். அவ்வளோ வசதி படைத்தவர் தன்னுடைய சொத்து பொருள் எல்லாத்தையுமே இழந்து ஏழைகளுக்காகவே பாடுபட்டு அரசாங்கத்தை எதிர்த்து ஏழைகளுக்கு நீதி கிடைக்கும் முறையாக போராடிய காரணத்தால் ஆங்கிலேயர்களுடைய எதிர்ப்புக்கும் அவர்களுடைய கஷ்டங்களுக்கும் ஆளானவர் அவர். ஆனால் அவரை நமது தமிழக அரசோ மத்திய அரசோ ஞாபகப்படுத்தாமல்
அவருடைய பாட புத்தகங்களிலே அவருடைய பெயரை சேர்த்து மக்களுடைய மனதிலே இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நமது நாட்டின் தியாக திருவுருவங்களுடைய நினைவுபடுத்தாமல் இருப்பது மிகவும் வருந்தத்தக்கது. எனவே இனி மேலாவது அவருடைய சரித்திரத்தை தமிழ் பாட புத்தகங்களிலே பதியப்பட வேண்டும் என தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது 1908 வருஷத்திலேயே தூத்துக்குடி கோரல் மில்லில் ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்ட்ரைக்கை ஏற்படுத்தி அவர்களுக்கு நன்மைகளை தேடித்தந்தவர் வஉசி அவர்கள். ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் 1926 வெள்ளையனை எதிர்த்து நமது ஒத்துழையாமை இயக்கத்தை அறிமுகப்படுத்தினார். ஆனால் அவர்களுக்கெல்லாம் 18 முன்பாகவே ஒத்துழையாமை இயக்கத்தை அறிமுகப்படுத்திய பெருமகனார் வஉசி அவர்கள். அதை நாம் அனைவரும் மறந்துவிடக்கூடாது. நமது வருங்கால இளைஞர்களுக்கும் அவர்களுக்கும் வஉசி முத்துராமலிங்க தேவர் இது போன்ற பல தியாக அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுபடுத்த வேண்டும் என்று நான் கொடுத்தேன்.